கடந்த சட்டமன்றத்தில் இருந்து நம்முடைய கிராம மக்கள் ஒற்றுமையாக இருந்து நமக்காக வாக்களித்தேன். இருந்தாலும் கூட மிக குறைவாக வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி வாய்ப்புகளை இருந்தோம். வரக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும் என்று சொல்லிக் கொள்கிறேன். நம்முடைய கிராமம் சிறிய கிராமமாக இருந்தால் கூட நான் கடந்த 20 ஆண்டுகளாக நம்முடைய கிராமத்திற்கு பல முறை வைத்திருக்கிறேன். வந்த பொழுதெல்லாம் நீங்கள் இதே போல ஆர்வத்தோடு உற்சாகப்படுகின்ற வரவேற்பு கொடுத்திருக்கிறீர்கள். எந்த நேரத்திலையும் கொடுக்கலை வேண்டிக் கொள்வது இதே போல நம்ம எப்பொழுதும் பொறுமையாக இருக்கும். இன்னைக்கு இந்த கொடி எப்படின்னா இது வெறும் சாதி கொடியாக பார்க்கலாம். இது நம்முடைய கட்சியினுடைய கொடி, நம்முடைய கட்சியினுடைய பேப்பர். கட்சி இதுக்காக பேசணும்னா எங்களது இங்கிருந்து நீங்கள் வந்து பாளையம் மாவட்டம் போகலாம், திருப்பூர் போகலாம், நல்லப்பாங்க என்ன கம்யூனிட்டி கேட்டால் தேவைன்னு சொல்லணும். எந்த கட்சியில் இருக்கிறீங்கன்னா புதிய சூழ்நிலை அதுதான் உங்களுக்கு பாதுகாப்பு. போகிறோம், ராத்திரி நேரம் போகிறோம், பிறகு போகிறோம். அப்போ எப்படி ஒரு உதவியை தான் இதே போல கிராமத்தின் சார்பாக பல கோரிக்கை பேர் வந்து அந்த கிராமத்துக்கு வரல பண்ணி கொடுத்துட்டு வந்து ஒரு காசிங் கிராமம் போக்குவரத்துக்கு பயிர் வசதி இல்லை. அதே போல போட்டு ஆழ்ந்தாலும் பார்த்தோம் சார் இல்லை. ஸோ இந்த கோரிக்கைலாம் நிறைவேறப்படும்போது நான் வந்து நாம் ஒற்றுமையாக இருக்கணும். அதே போல உங்களுக்கு தெரியும் நம்முடைய கட்சியில் நான் வந்து முக்கியமான கோரிக்கை வச்சிருக்கேன். நம்முடைய சமுதாயம் ஒரு காலகட்டத்தில் உயர்ந்தனை இருக்கும். நம்முடைய கூட எஸ்பி பட்டியலை வச்ச பிறகுதான் நாம காலையில் போயிருக்கோம். ஆனால் அந்த பட்டியல் இருந்து எடுக்கணும்னு சொல்லி போராடணும். அதுக்காக நீங்கள் தான் ஆதரவு கொடுக்கணும். வரக்கூடிய அக்டோபர் மாதம் ஒவ்வொரு மாதத்துல வீழ்ச்சியில இளைஞர்கள் மாணவர்கள் இந்த கிராமத்திலிருந்து 20 மாணவர்கள். அடுத்தது பெண்கள் எல்லாரும் கட்சியில் ஈடுபடணும். விவசாய வேலை, கூலி வேலை அப்படின்னு ஒதுக்கி நினைக்கணும்னா நம்முடைய கஷ்டம் இந்த கஷ்டங்களும் போகாது. நாட்டில் இருக்கிற எல்லா நாட்டு முதல்ல கட்சியா வந்து சரிங்களா. அப்போ அதே போல குழந்தைகள் எல்லாம் வந்து நல்லா கல்வி கொடுத்து சுயமாக நாம் எஸ்சின்னு சொன்னாதான் ஆதரவு சட்டம் வாங்கினாதான் அறிஞ்சுன்னு இருந்தால் தான் வேலை வாய்ப்பு இருந்தால் போய் சொல்லி வாங்க வைக்கலாம். நாம் இப்போ என்ன சொல்றோம்னா அந்த சான்றுகள் இல்லாமலேயே நாம் முன்னேறணும். தொழில்கள் செஞ்சு முன்னேறணும், நல்லா படித்து முன்னேறணும். இதுவே குழந்தைகளை வந்து திறமையாக வளர்க்கறதுக்கு நல்லா கல்வியை அந்த கல்விக்கு வந்து கொடுக்கணும். வரக்கூடிய ஜென்ரேஷன் வரக்கூடிய தலைமுறைகள் பெரிய அவன் சொந்த கட்சி உங்களுக்கு துணையாக இருக்கும், நீங்கள் கட்சிக்கு துணையாக இருக்கும். அதை வந்து கேட்டுக்கொண்டு வரக்கூடிய காலகட்டங்களும் 2018 கட்சிக்கு எப்படி என்ன அதே போல ஒற்றுமையாக கேட்டுக்கொண்டே பண்ணிருக்கோம்.